தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய டேலி. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இனிவரும் நாட்களில் டேலி வகுப்புகள் நடத்தப்படும். இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் உள்ள டேலி சிலபஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் இன் டேலி, இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதில் கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேலி பற்றின இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன்னா என்ன, அந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எப்போ ஆரம்பித்தாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இன்ட்ரடக்ஷனில் டேலி பார்த்தீங்கன்னா, டேலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனியோடைய நேமு. அது என்ன இயரில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1986 தான் ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னா, மேனுவல் அக்கௌண்ட்டை நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறது தான் இந்த டேலியோடைய வேலை. சரிங்களா? மூணாவது பாயிண்ட், ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ். ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு இயருக்கும் சரி, ஒவ்வொரு மந்த்துக்கும் சரி, எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணுறது. மேனுவல் அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறதுக்கு தான் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. நாலாவது பார்த்தீங்கன்னா, டிசைனிங் த அக்கௌண்டிங் ரிப்போர்ட். அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸுங்கிறது நமக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் தேவையோ அதை எல்லாமே டேலியில் என்ன பண்ணிக்கலாம், இன்பில்டாக நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது வேறு சாஃப்ட் காப்பி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அஞ்சாவது, டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் தென் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மெயில் மூலியமாகவோ அல்லது பென்ட்ரைவ் சிடி மூலியமாகவோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் தென் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6th கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸில் டேலி வித் ஜிஎஸ்டி பேக்கேஜ். டேலி வித் ஜிஎஸ்டி பேக்கேஜ்னா டாக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 7th பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ப்ராக்டிக்கல், இப்போ தியரி வந்து நம்ம மேனுவலாக போடுறத அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், டேலி சாஃப்ட்வேரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொள்ளியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, பாயிண்ட்ஸ் டு ரீகால். இப்போ நான் டேலி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னென்னலாம் ரீகால் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததை எதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு என்ன, +1 படிச்சிருப்போம் ஸ்டார்டிங்கில், ஜேர்னல் லிஜரு இதெல்லாம் படிச்சிருப்போம், +2 உங்களுக்கு வரும். அதை வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த டேலி வந்து உங்களுக்கு கடைசி யூனிட் 10 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டில் படித்ததெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்குறது. அப்போ டேலி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம், இரட்டை பதிவு முறையை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ரூல்ஸ், அதாவது பேசிக் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கோல்டன் ரூல்ஸ், அதாவது சொத்து ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்குன்னு பார்த்துப்பீங்க இல்லையா, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ், அப்போ எப்படியெல்லாம் அதில் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டமாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஜேர்னலைசிங் சப்சிடரி புக்கு அண்ட் லிஜர் போஸ்டிங் ஃபைனல் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஜேர்னல்னால் என்ன, சப்சிடரி புக்குன்னா என்ன, லிஜர் போஸ்டிங்னா என்ன, ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் என்னென்ன நீங்கள் அதில் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு மேனுவல் அக்கௌண்ட்ஸை எப்படி சிஸ்டமாக கொண்டு போகிறோம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாமளே என்ன பண்ணுவோம், அக்கௌண்டிங் புக்கில் ஜேர்னலு லிஜருக்கெல்லாம் கோடு போட்டு எல்லாம் நீட்டாக எழுதிக்கிட்டு வருவோம், அதை வந்து நான் கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணுறது தான் இதில் லேர்ன் பண்ண போகிறேன். டேலியில் மெயினாக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது டேலி ERP 9 அப்படிங்கிற சாஃப்ட்வேரை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்தது கீ டேர்ம்ஸ் டு யூ நவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ டேர்ம்ஸ் என்னென்ன கீ டேர்ம்ஸு நான் அதில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. கேட்வே ஆஃப் டேலி, கேட்வே ஆஃப் டேலின்னா என்ன, கேட்வேன்னா நான் ஒரு இடத்துலேருந்து உள்ளே போகிறதுக்கான வழி தான் சொல்கிறது. கேட்வே ஆஃப் டேலினா டேலிக்குள்ளே நான் எப்படி போக போகிறேன், அது உள்ளே போய் எப்படியெல்லாம் அந்த சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்கிறது. அக்கௌண்டிங் குரூப்ஸ், அக்கௌண்டிங் குரூப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா,
இப்போ நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இன்கம்மு லயபிலிட்டி அசட்டு லோன்ஸு எல்லாமே போடுவோம். அதை தான் வந்து அக்கௌண்டிங் குரூப்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் என்னென்னா, அசட்ஸ் என்னென்னா, லயபிலிட்டினா என்ன, டெட்டார்னா என்ன, கிரெடிட்டார்னா என்ன, எல்லாமே வந்து இந்த அக்கௌண்டிங் குரூப்ஸில் வந்துடும். அதுக்கடுத்தது அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸு. டேலியில் வந்து தனியாக அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தேவையானதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா டேலி வந்து ரொம்ப பெரிய சாஃப்ட்வேரு. அதில் உங்கள் கம்பெனிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபியூச்சர்ஸில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கடுத்தது ரெசிப்ட், பேமெண்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், ஜேர்னல் வவுச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா டேலியில் உங்களுக்கு சம்ஸ் ப்ராக்டிக்கல் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் என்னென்ன கீ யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்டைன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு என்ன, ஜேர்னல் போகிறது, லிஜர் போகிறது, ட்ரையல் பேலன்ஸ் போகிறது, ஃபினான்ஷியல் ஓரியன்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை ரெக்கார்டு எடுக்கலாம். இப்போ தனியாக ஒரு கடனாளியோட ரிப்போர்ட்டோ அல்லது ஒரு கடனியந்தோ ரிப்போர்ட்டோ, அதாவது டெட்டார் கிரெடிட்டார் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், டெட்டார் கிரெடிட்டார் ரிப்போர்ட் தனியாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், அல்லது எக்ஸ்பென்சஸ் இன்கம் ரிப்போர்ட் தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் தனியாக சேல்ஸ் தனியாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வேணாலும் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பொருள் ஸ்டாக்கு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக போடும்போது ஸ்டாக்கை தனித்தனியாக பிரித்து காட்ட மாட்டோம். அசட்டை மட்டும்தான் என்ன பண்ணுவேன், ஒரு லேண்ட் வாங்கினா, பில்டிங் வாங்கினா அந்த நேம் போட்டு போடுவோம். ஆனால் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டோட்டலாக பர்ச்சேஸு, சேல்ஸ் பண்ணால் டோட்டலாக சேல்ஸ்ன்னு போடுவோம். ஆனால் டேலியில் பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு தனியாக அதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கான். அதில் என்னென்ன பொருள் உள்ளே வருது, என்னென்ன பொருள் எவ்வளோ வெளியில் போயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும், அதாவது பொருளோட டீட்டெயிலை பார்க்குறது தான் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸ்டாக்கு எவ்வளோ பொருள் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ ஸ்டாக் நம்மக்கிட்ட வெளியில் போயிருக்கு, யார் யார் கொடுத்துருக்கோம், என்னென்ன பொருள் ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக டேலியில் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. மூணாவது பேரோல் ப்ரிப்ரேஷன். பேரோல் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேலரி போடுறது. இப்போ ஒரு 50 பேர் சேலரி போடுறோம் அப்படின்னா 50 பேத்துக்கு சேலரி போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் எழுதணும் அவங்களுடைய பேசிக் சேலரி என்ன, அவங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் கொடுத்துருக்குறோம், லோன் எதாவது வாங்கியிருக்காங்களா, அதை ரிடியூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் நம்ம மேனுவலாக உட்காந்து எழுதிட்டு அப்புறம் கடைசியாக அவங்களுக்குடைய நெட் சேலரி எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் டேலியில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து எல்லா எம்ப்ளாயிக்கு உண்டான சேலரி டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான ஹெட்டிங்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் அவனுடைய நேம் அடித்தா போதும், என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அத்தனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் பேசிக் சேலரி என்டர் பண்ணிங்கன்னா போதும், அலவன்சஸ் ஆட் பண்ணும் அப்படின்றது ஆட் பண்ணிக்கும், லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அவனுடைய நெட் சேலரி எவ்வளோங்கிறது உங்களுக்கு டோட்டலாக காட்டிடும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அத்தனை ரிப்போர்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரி ஆகட்டும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஆகட்டும், எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் பென்ட்ரைவ்லையோ சிடிலையோ காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற அக்கௌண்ட்ஸை தான் அங்கேயும் மெயின்டைன் பண்ணுறான், அங்கே இருக்கிறத நான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணும், ரெண்டு கம்பெனிக்கும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு டேலியில் தனியாக அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இங்கே கம்பெனி டேட்டாவை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த கம்பெனி டேட்டாவை இங்கே வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரெண்டு கம்பெனியும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தாலும் அந்த கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒட்டுக்காக மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அடுத்தது டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் மெயினாக வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, வேட்டு, டிடிஎஸ் டிசிஎஸ் இந்த மாதிரி என்னென்ன டாக்ஸேஷன் போடுறோமோ அந்த டாக்ஸேஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக டேலியில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிஏஎஸில் எப்படிலாம் நீங்கள் என்னென்னலாம் டேலியில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிசைனிங் தி அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். இப்போ அந்த ரிப்போர்ட்ஸு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொட்டீனாக அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா டே புக். டே புக் அப்படிங்கிறதுனா டே கலெக்ஷன் ஆஃப் ட்ரான்சேக்ஷன் தான் சொல்லுவோம். டே புக் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பொருள் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறது தான் டே புக்கில் என்ட்ரி பண்ணுறது. டே புக் அப்படின்னாவே டெய்லி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை என்ட்ரி பண்ணுறது தான் டே புக்கு. அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜோர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு நாளைக்கு என்னென்ன செலவாகுது, என்னென்ன வருமானம் வருது அப்படிங்கிறத நான் டெய்லியும் எழுதிட்டு வர்றதுக்கு வருதா டே புக்கு. அந்த டே புக்கை டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது லிஜர். நீங்கள் டே புக் போடுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னாவே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக லிஜர் பார்க்கலாம். டெட்டார் அக்கௌண்ட் தனியாக, கிரெடிட்டார் அக்கௌண்ட் தனியாக, எக்ஸ்பென்சஸ் தனியாக, இன்கம் தனியாக, லோன்ஸ் தனியாக, பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் தனியாக பார்க்கலாம், கேஷ் இருந்தால் கேஷோட டீட்டெயில்ஸ் எல்லாம், மொத்தமாக எவ்வளோ கேஷ் உள்ளே வந்திருக்கு, இன்றைக்கி எவ்வளோ கேஷ் வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் வந்து லிஜரில் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது ட்ரையல் பேலன்ஸு. ட்ரையல் பேலன்ஸ்னால் இப்போ ட்ரையல் பேலன்ஸ் வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் போட்டிருக்கூடிய லிஜர்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அல்லது 6 மந்த்து அல்லது 1 இயருக்கான ட்ரையல் பேலன்ஸ் வேணாலும் நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த டேலிலேயே இந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு. இன்கம்னால் வருமானம் எனக்கு மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குது. இப்போ எக்ஸ்பென்சஸ் இன்கம் போடுறோம் அப்படின்னா இன்கம் மட்டும் டோட்டலாக எனக்கு ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ வேணும்னா அந்த தனியாக ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் வேணாலும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், சரிங்களா. அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கம்பெனி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கான பேலன்ஸ் ஷீட் எனக்கு வேணாலும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். 2 மந்த்து 3 மந்த்து டேலியில் வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு எத்தனை நாளைக்கு வேணும், 6 மந்த்துக்கு வேணும்னா 6 மாதத்துக்கு உண்டான பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் உடனே பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அல்லது 1 இயருக்கு வேணாலும் எடுக்கலாம், 1 மந்த்துக்கு வேணாலும் எடுக்கலாம், 1 டேக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா அந்த பணம் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, வெளியில் போயிருக்கு, அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளோ, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். பணத்தை எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எங்கெங்கே வச்சுருக்கோம், யார் யார்கிட்ட கொடுத்துருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது இப்போ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டேலி இஆர்பின். அது எப்படி அந்த டேலி இஆர்பின் என்ன நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான், நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் டேலி ஐக்கான் போய் கிளிக் பண்ணிங்கனாலும் டேலி ஓப்பன் ஆகும். இன்னொன்று டெஸ்க்டாப்பில் டேலி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா. இப்போ அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டேலி இஆர்பி 9 இருக்குது, இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். இன்னொன்று இங்கே டெஸ்க்டாப்பில் டேலி ஐக்கான் இருக்கும், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். இதுதான் டேலியோடைய ஸ்க்ரீனு. இந்த டேலி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டேலி ஓப்பன் பண்ணோன்னே நம்ம வந்து ஒரிஜினல் லைசன்ஸ் டேலி யூஸ் பண்ண தேவையில்லை. எஜுகேஷனல் மோடு வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 85 MB 100 MB தான் வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணது ஏற்கனவே ஒரு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதில் எஜுகேஷ்னல் செக் பண்ணிக்கங்க, எஜுகேஷ்னலில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த டேலி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டல் பார், இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாங்குவேஜ், கீபோர்டு, கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வெர்டிகல் பட்டன் பேனலில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் வரும். இங்கே டேலியோடைய மவுஸ் பாயிண்டர் கவனிச்சிங்கன்னா தெரியும், டேலியோடைய லோகோ வரும். இதில் என்ன வெர்ஷன் இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேலி 6.63 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எஜுகேஷனல் மோடுங்கிறது வந்துடும், இதெல்லாமே வந்துடும். கால்குலேட்டர் இருக்கும், இந்த கால்குலேட்டர் எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தது பார்க்கலாம். டேலி எப்படி ஓப்பன், அந்த ஸ்க்ரீன் என்ன வரும், எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து எம்டி ஸ்க்ரீன் சொல்லுவோம். டேலியில் கம்பெனி இன்ஃபர்மேஷனில் செலக்ட் கம்பெனி, லாகன், ரிமோட் யூசர், கிரியேட் கம்பெனி இதெல்லாம் இருக்கும். இது டேலி ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி டேலியில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.